மீண்டும் ஓலா S1 ப்ரோ மின்சார ஸ்கூட்டருக்கான டெலிவரிஸ் இந்தியாவில் தாமதிச்சிருக்கு. August 15 2021 ஆண்டு நிறுவனம் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துல டெலிவரி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பின்னர் அதாவது நவம்பர் மாசத்துக்கு மாத்தினாங்க. ஓலா எலக்ட்ரிக்கோட சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசரான வருண் தூபே கூட சில கஸ்டமர்ஸ் நவம்பர்லேயே அவங்களோட ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஓலா S1 ப்ரோ டெஸ்ட் ரைட்ஸ் லைவ் ஆகி 10 நாட்களுக்கு பிறகு ஓலா எலக்ட்ரிக் மறுபடியும் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட டெலிவரி விண்டோ பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க ரிவைஸ் டெலிவரி விண்டோ December 15 31st வரைக்கும் அப்படின்னு சொல்லி, இது பாத்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கோட ஏர்லி கஸ்டமர்ஸ்க்கு ஒரு அதிர்ச்சிகரமான மற்றும் ஏமாற்றமான ஒரு செய்தி. ஏன்னா அவங்க டெலிவரிஸ்க்கு பல வாரங்களாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் பாத்தீங்கன்னா இந்த தாமதத்துக்கான காரணம் உலகம் முழுவதும் நிலவர சிப்செட்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பார்ட்ஸோட ஷார்டேஜ் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இப்பத்திக்கு 9 சிட்டிஸ்ல டெஸ்ட் ரைட்ஸ் லைவ் ஆக்கியிருக்காங்க. மீதி கஸ்டமர்களுக்கு 1000 நகரங்கள்ல 15 டிசம்பர் கூட டெஸ்ட் ரைட்ஸ் லைவ் ஆகிறதுக்கு பிளான் பண்றாங்க. ஓலாவோட வேகம் ஸ்கூட்டர்ல இருக்கே தவிர அவங்களோட டெலிவரிஸ்ல காணல. கூடிய சீக்கிரம் புதுவாண்டுக்குள்ள இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அவங்களோட கஸ்டமர்ஸ் ரீச் ஆகும் அப்படின்னு நாங்க நம்புறோம். கோ கிரீன், கோ எலக்ட்ரிக்.